ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க. போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி பீர்க்கங்காய் தோலை வச்சு எப்படி சட்னி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அந்த தோலை நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு வதக்கிக்குங்க. தோல் நல்லா சுருங்கிடும். பார்த்தீங்களா எப்படி சுருங்கிடுச்சு? சுருங்கினோன்னே எடுத்து வச்சுட்டு அதே டவலில் எண்ணெயை ஊற்றி கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நான் உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெள்ளை உளுந்து நல்லா போ கோல்டன் பண்ணோம். அளவுக்கு நன்னி பொறிச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் மிளகாய் போட்டிருக்கேன். பரமிளகாய் ஒரு 5 மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இதில் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக போட்டு அதையும் வதக்கிட்டு கடைசியாக எடுத்து வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயும் சேர்த்து வதக்கி வதக்கி ஆற வச்சு அரைச்சிடலாம். அரைச்சி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சிடலாம். இது தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.